வணக்கம். சீனாவின் உலகிலேயே மிகப்பெரிய அணை ஒன்று உடையும் தருவாயில் இருக்கிறது. அப்படி அந்த அணை உடைந்தால் வூஹான் நகரமே அடித்துச் செல்லப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த அணை பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலகில் வந்து 20 அணைகள் வந்து மிகப்பெரிய அணைகள் என்று சொல்லப்படுகிறது. அதில் 9 அணைகள் சீனாவில் தான் இருக்கின்றன. சீனாவுக்கு நீரின் மேலே அவ்வளோ இஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை வந்து நிறைய டேம்ஸ் கட்டி கட்டி நிறைய நீரை சேமித்து வைக்கிறது. அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மட்டுமல்லாமல் அதனுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்காக அது நிலக்கரி தேவைகளை வந்து கம்மி பண்ணி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நிறையா யூஸ் பண்ணுது. அப்படி அது வந்து கட்டுற அணைகளில் வந்து மிகப்பெரிய அணை வந்து யாங்ஷி நதி நீர் மேலே கட்டப்பட்டுள்ள த்ரீ கோர்ஜஸ் அணை. இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய அணை. ஒட்டுமொத்த சென்னையின் பரப்பளவு எவ்வளோ இருக்குமோ அது எல்லா ஏரியாவும் சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெரிய அணை அது. இந்த த்ரீ கோர்ஜஸ் அணையை கட்டினது ஓகே, நீரை வந்து சேமித்தது ஓகே, ஆனால் இந்த அணை பூமியின் சுழற்சியை பாதிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியூட்டும் உண்மை. அது மட்டும் அல்லாமல் இந்த அணையை வந்து கட்டும்போது ஒரு 3000 பிரதிநிதிகள் கொண்ட சீன மக்கள் சபையில் வாக்கெடுப்புக்கு விட்டாங்க. அதில் 68% வந்து இந்த அணையை கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உலகம் இதை எதிர்த்தது. இது வந்து சீன மக்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உலகத்துக்கே ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துது. அது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அணை வந்து 2003 பில்லியன் டாலர்ஸில் கட்டப்பட்டுச்சு. 1994 தொடங்கி 2003 இது வந்து தோங்கியது. அது மட்டும் அல்லாமல் 1.25 மில்லியன் மக்களை இது வந்து வெளியேற்றியது. காடுகள் வளங்களை எல்லாம் அது அழித்தது. இதன் பின்புதான் இந்த அணை இதற்கு மேலே கட்டப்பட்டது. இது குபே மாகாணத்தில் இருக்கிறது. ஆண்டுக்கு 93.5 TWh மணி நேர மின்சாரத்தை இது வந்து தயாரிக்கிறது. இதில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை நியூசிலாந்து, அயர்லாந்து, ஐஸ்லாந்து, கோஸ்டாரிக்கா, பஹாமாஸ், ருவாண்டா இத்தனை நாடுகளுக்கும் சேர்த்து மின்சாரத்தை வழங்க முடியும். அவ்வளவு வந்து மின்சார உற்பத்தியை இது செய்து தருகிறது. சீனாவின் ஒட்டுமொத்த எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதில் 1.5% அந்த எனர்ஜியை வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த கார்ஜஸ் அணை மட்டுமே தருகிறது. இந்த அணை 83.4 டிரில்லியன் கேலன் வாட்டரை தேக்கி வைக்கிறது. இதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக 10 டிரில்லியன் கேலன் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு இந்த மின்சாரத்தை தயாரிக்கிறது. ஸோ எப்போதுமே இந்த அணை வந்து தண்ணீர் உள்ளே வரும். 83.4 டிரில்லியன் கேலன் வாட்டர் வந்து அதில் கொள்ளளவில் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு 10 டிரில்லியன் கேலன் வாட்டர் வந்து மின்சாரத்துக்கு மெதுவாக வெளியேற்றப்படும். இவ்வளவு கனம் கொண்ட நீரை இது எப்பொழுதுமே தேக்கி வைத்திருக்கிறது. பூமியோட எடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 செப்டிலியன் பவுண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த 83.4 டிரில்லியன் கேலனை அடக்கி வச்சிருக்கிற அந்த கனம் வந்து கம்மி தான் நம்ம சொல்லலாம். ஆனால் அது கொண்டு வர விளைவுகள் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வண்டியிலே போயிட்டு இருக்கிறோம். ஒரு வண்டியில் வந்து ஒரு பக்கத்தில் நிறைய ஒரு மூட்டைகளை வைத்து எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா ஓவர்லோட்னால இந்த வண்டி வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகும் தெரியுமா. அதுபோல் இந்த பூமியில் இந்த பகுதியில் இவ்வளோ நீரை சேமித்து வைக்கும்பொழுது என்னதான் வந்து பூமி வந்து மிகப்பெரிய கனம் கொண்டதாக இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய கன நீரை சேமித்து வைப்பது பூமியின் மாஸ் நிறை அப்படின்னு ஒரு அளவு நம்ம படிப்போம் இல்லையா, அந்த நிறையில் இது சில மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதை நம்ம ஸ்கேட்டிங் பண்ணும்போது கையை விரிச்சிட்டு அப்படியே சுற்றுவாங்க. நல்லா சுழலும் போது உடலுக்கு அருகில் அந்த கையை கொண்டு வந்து வச்சுட்டு தான் சுற்றுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் ஒரு அச்சா வச்சுக்கிட்டு இந்த கைகளை வந்து தூரம் போகும்போது அதனுடைய சுழற்சி கம்மியாகும். அதே வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது சுழற்சி அதிகமாகும். இதுதான் வந்து கான்செப்ட் சொல்கிறாங்க. சீனா இந்த த்ரீ கோர்ஜஸ் அணையில் 300 அடி வரை இந்த 83.4 டிரில்லியன் வாட்டரை வந்து சேமித்து வைத்திருக்கிறது. இதனால் பூமியின் அச்சிலிருந்து அதன் நிறையை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறது, அதோட கனத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அது சுழல்கிற அச்சு இருக்குது இல்லையா, அந்த ஸ்பீடு, அந்த சுழலும் ஸ்பீடு வந்து சில 4 செகண்டுகள் கம்மியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தை செகண்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 86400 செகண்ட்ஸ். இந்த 86400 செகண்டில் 60 முழு நானோ செகண்டுகள் சேர்ந்துருக்குது. இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளவு மணி நேரமாகுது, 24 மணி நேரம். ஆனால் இதில் இந்த 60 முழு நானோ செகண்டுகள் சேர்றதுனால இந்த 60 செகண்டுகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது சுற்றுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஓவர்லோட மீல ஒரு சின்ன பகுதியில் வைத்ததுனால அந்த பூமியோட அச்சு சுழல்றது கொஞ்சோண்டு அந்த 60 முழு நானோ செகண்டுகள் கம்மியாயிருக்குது. இதனால நம்ம உடனடியாக இறந்து போக போகிறோம்னா நம்மளாம் இறக்க போகிறது இல்லை. ஆனால் சீனாவுக்கு ஒரு பெரிய பேராபத்து வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 40 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால 28 நதிகளுக்கு மேலே முழு வெள்ளப்பெருக்கு, நிறைய வெள்ளம் வந்துருச்சு, சூறாவளி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் மழை குறையவே இல்லை.
இன்னும் 2 வாரங்கள் மழை பெய்யக்கூடும் என்று சொல்றாங்க. இதனால கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை இந்த அணை எட்டிவிட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக ஒரு 5 பூகம்பங்கள் வந்து அதற்கு அந்த அணையில் ஏற்பட்டு விட்டது. சமீபத்தில் நடந்த ஒரு பூகம்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அணையோட அந்த அஸ்திவாரம் வந்து சில தகர்ந்திருக்கிறது. இது வந்து அணை வந்து மூவ் ஆகுது, அணை வந்து சேதமடைந்திருக்கிறது, அணையிலிருந்து வாட்டர் லீக் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லி சீனா அஃபிஷியலாக ஒதுக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சீனா எதையுமே வெளிப்படையாக சொல்லாது, மூடி மூடி வைக்க தான் பார்க்கும். அப்படிப்பட்ட சீனாவே தன் கையை விட்டு எல்லை மீறி போய்விட்ட காரணத்தினால அது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அணை வந்து நகர்கிறது, அணை வந்து கொலாப்ஸ் ஆகலாம், அணையிலேருந்து நீர் வந்து வெளியேறது, சிறைய ஆரம்பித்திருக்கிறது அணைன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா, இந்த அணை ஒரு டிக்கிங் பாம் தான், அங்கே ஒரு வந்து வெடிகுண்டு தான் அது. ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம், அது வந்து வெடிக்க தயாராகி கொண்டிருக்கும் வெடிகுண்டு தான். அது எந்த நேரத்திலும் வெடிக்கலாமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கிறது. இதனால் வந்து வூஹான் சிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. அந்த வூஹான் சிட்டி வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுமா? இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வூஹான் சிட்டியில் தான் இந்த லேப் இருக்குது. அந்த லேப்லேருந்து வெளியேறின இந்த கொரோனா வைரஸ் தான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியும். இது போல் பயோவாருக்கு தேவையான எத்தனையோ வைரஸ்கள் அங்கே இருக்குது. சில வைரஸ்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் பத்திரப்படுத்தியிருக்கலாம், ஆனாலும் அந்த லேப் வந்து கொலாப்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் 4-5 கோடி பேர் ஜலசமாதி ஆவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ காலம் தண்ணீர் வந்துச்சுனாலே அது கிட்டத்தட்ட ஒரு சுனாமி வந்ததுக்கு ஒத்தது தான் அது. அதனால் யாருமே ஆண்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வூஹானை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 10 கோடி பேர் இதுவரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வூஹான் மட்டுமல்லாமல் இந்த நீர் வடிகால் பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை சுற்றியுள்ள 20 கோடி மக்களை வந்து வேறு மாகாணங்களுக்கு செல்ல சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த அணையிலிருந்து 36,000 கனமீட்டர் தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆனால் 61,000 கனமீட்டர் தண்ணீர் பர் செகண்டுக்கு உள்ளே வந்துட்டே இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு நிறையும் பொழுது அணை உடையறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. எனி டைம் அந்த நியூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தவிப்புடன் மக்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்போதே இந்த அணை சில மில்லி மீட்டர்கள் நகர்ந்து வந்திருக்கிறது. ஏன்னா அணை சரியாக கட்டப்படவில்லை, அந்த குவாலிட்டி செக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகள் வந்த போதெல்லாம் சீனா மறுத்து வந்து கொண்டே இருந்தது. பூமியோட ஒரு பாகத்தில் இவ்வளோ நீரை வந்து தேக்கி வைக்கிறதுங்கிறது இது சில விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எச்சரிச்சிச்சு. உலகம் பயந்தது போலவே இவ்வளவு அளவு தண்ணியை வந்து சேமித்து வச்சு இப்போது பூமி வந்து ஸ்லோவாக சுற்றுது. சுற்றுறதுக்கு 60 நானோ செகண்டுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு சிரமப்பட்டு சுற்றுது. இது மட்டுமல்லாமல் இவ்வளவு நீருமே தன் மக்களுக்கு தானே கொல்லி வைக்கிறது மாதிரி சீனா சேமித்து வைத்த நீரினால் அது கழிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேராபத்திலிருந்து சீனா எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக நிச்சயமாக ஒரு தண்டனையை வழங்கி கொண்டே இருக்கிறது. அதை யாரெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு சரியான தண்டனை இயற்கை வழங்கி கொண்டே இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சீனா தான். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். நன்றி.